தமிழ் சினிமாவில் ஹன்சிகா மோத்வானிக்குன்னு தனி ரசிகர் பட்டாலுமே இருக்காங்க அதுக்கு காரணம் அவங்களுடைய கட்டுங்கடங்காத கவர்ச்சி தான் அது மட்டும் இல்லாமல் அவங்க பல மாஸ்களுக்கு ஜோடியும் அடிச்சிருக்காங்க பல வெற்றி படங்களையும் அடிச்சிருக்காங்க ஆனால் பாருங்கள் சில வருடங்களாக அவங்களுக்கு பெருசாக வாய்ப்புகளாக எதுவும் கிடையாது ஆனால் இப்போ கேப் விட்டவங்க மறுபடியும் பழையபடி பிஸி ஆகிட்டாங்க கிட்டத்தட்ட ஒன்பது படங்களை வந்து கமிட் பண்ணியிருக்காங்க அதில் பார்த்தீங்கன்னா நிறைய படங்கள் இருக்குது ரவுடி பேபி பார்ட்னர் மை நேமி ஸ்ருதி ஒன் நாட் ஃபைவ் மினிட்ஸ் ஒரு கல் கண்ணாடி அப்புறம் வந்து ராஜேஷ் டேரக்சன்ல ஒரு ஹாரர் படம் அதுக்கப்புறம் வாலு படம் எடுத்தார் அந்த டைரக்டரோட படம் விஜய் சந்தர் அவரோட படம் ஒன்று அதுக்கப்புறம் ஆர்கணன் டேரக்சன்ல ஒரு படம் அது மட்டும் இல்லாமல் இன்னும் ரெண்டு மூணு படங்கள்னு தமிழ்லேயே கிட்டத்தட்ட எட்டு ஒம்பது படங்கள் வந்து பண்ணுறாங்க பயங்கர பிஸி ஆகிட்டாங்க பழைய மாதிரி இப்போ வந்து ஹன்சியாவே அதை பற்றி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா கடந்த வருஷம் சரி அதுக்கு போன வருஷமும் சரி ரொம்பவே இக்கட்டான நிலைமையில் வந்து உலக மக்களே இருந்தாங்க இப்போதான் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சோதனையான காலகட்டம் வந்து மீண்டு வந்துட்ருக்கோம் நிச்சயமாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாவது வருஷம் எல்லார் வாழ்க்கையிலையும் ஒரு சந்தோஷம் திரும்ப போகுது அது உறுதி இருட்டை விலக்கி தூரத்தில் தெரியும் வெளிச்சம் போல் எல்லாருமே பெருமகிழ்ச்சியோடு இருப்பாங்க அது வந்து உத்தரவாதம் அதே சமயத்தில் எனக்கும் கஷ்டம் இருந்துச்சு ஆனால் திரையுலக நண்பர்கள் பத்திரிகை நண்பர்கள் ஊடகங்கள் ரசிகர்கள் இப்படி எல்லாருமே என்னோடய கஷ்டமான காலகட்டத்தில் வந்து கை கொடுத்தாங்க ரொம்ப ஆதரவாக இருந்தாங்க இப்போ நான் பழையபடி பிஸி ஆகிட்டேன் நிச்சயமாக உங்களோட அந்த ஆதரவை இப்போவும் தருன்னு வேண்டிக்கிறேன் அதுக்கப்புறம் அடுத்தடுத்த படங்களோட பல படங்களை வந்து வேறு மாதிரியான ஒரு நடிப்புக்கு ஸ்கோப் இருக்க படங்களையும் நான் நடிக்கிறதுக்கு முடிவு பண்ணியிருக்கேன் ஸோ அதுக்கும் உங்கள் ஆதரவு தேவை அப்படின்னு ரொம்பவே நெகிழ்ச்சியோடு வந்து அவங்க சொல்லியிருக்காங்க நிச்சயமாக அன்சிகா மோத்தனையோட செகண்ட் இன்னிங்ஸ் களை போகுது அது மட்டும் இல்லாமல் கவர்ச்சி மட்டும் இல்லாமல் நடிப்புக்கும் அவங்க வந்து பேர் வாங்குவாங்க அப்படிங்கிறது உறுதியாக சொல்லலாம் இந்த செய்தி உங்களுக்கு பிரிஞ்சுச்சுன்னா லைக் பண்ணுங்கள் இது பற்றி கருத்தை காண்பாஸ் சொறீங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற சுவையான தமிழ் சினிமா செய்திகளுக்கு மீடியா தர்பார் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்